Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நம்மள பல பேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி இல்லனா டாக்டர் ஆகணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இத தவிர வேற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம மூளையில திணிச்சு வச்சிட்டாங்க. ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்ல இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்துறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் திருந்துனாங்க. அதுக்கு அப்புறம் தான் போட்டோகிராபி, கிரியேட்டிவ் ரைட்டிங், ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டிசைனிங்ன்ட்டு அவங்களோட போக்க மாத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா உலகத்துல இதையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமான சில வேலைகள் இருக்கு. அதாவது வாலண்டியரா போய் மத்தவங்களோட குசுவ ஸ்மெல் பண்றது. அடடே இப்படி எல்லாம் கூட வேலை இருக்குன்னு இருக்கே. ஃபார்ட் ஸ்மெல்லிங் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப். இந்த வேலைக்கு ஆனுவல் சேலரி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $50,000, அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய். இவங்களோட வேலை என்ன தெரியுமா? மத்தவங்களோட குசுவை ஸ்மெல் பண்ணி அவங்களோட வயித்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்றதுதான். இதுக்கு இவ்வளவு சேலரியா? அப்ப உடனே சைனா கிளம்பலாமே அப்படின்னு கிளம்பிடாதீங்க. ஏன்னா ஃபார்ட் ஸ்மெல்லரா இருக்கவங்க குடிக்கவும் கூடாது, தம் அடிக்கவும் கூடாது. அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த வாய்ப்பு தேடினா நல்லா இருக்கும். இதே மாதிரி ரொம்பவே வித்தியாசமான சில வேலைகள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எக் டோனர். எக் டோனர்ஸ் அப்படின்றது பேசிக்கலா ஸ்பெர்ம டொனேட் பண்றது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு பொண்ணுங்க மட்டும் காரணம் இல்ல, பசங்களும் காரணம் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு சில பேரோட ஸ்பெர்ம டொனேட் பண்ணுவாங்க. இவங்க ஒவ்வொரு தடவை ஸ்பெர்ம டொனேட் பண்ணும் போதும் 10-12,000 ரூபாய் கிடைக்கும். ஆவரேஜா இவங்களோட சேலரி கிட்டத்தட்ட $115,000 இருக்கும். அதாவது நம்ம ஒரு காசுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி. ஆனா டொனேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுல எல்லாம் பாஸ் ஆனாதான் உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும். லைன் ஸ்டாண்டர். நீங்க இப்ப நினைக்கிறது 100% கரெக்ட் தான். இந்த லைன் ஸ்டாண்டர்ஸ் உங்களுக்காக கியூல நிப்பாங்க. எக்ஸாம்பிள்க்கு சேல் அப்போ, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வெளியில பல மணி நேரம் நிக்கிறதுல இருந்து அடிச்சு பெய்யற மழையாகட்டும் கொளுத்துற வெயிலாகட்டும் உங்களால நிக்க முடியலன்னா சிம்பிளா லைன் ஸ்டாண்டர்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். இவங்க உங்களுக்காக அந்த இடத்துல கியூல நிப்பாங்க. இப்படி கியூல நிக்கிறதே வேலையா வச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வாரத்துக்கு கிட்டத்தட்ட $1,000, அப்படின்னா வருஷத்துக்கு $52,000. நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 42 லட்சம். ஆம்பிட் ஸ்னிஃபர். ஏற்கனவே ஃபார்ட் ஸ்னிஃபரை பார்த்தோம், இப்போ ஆம்பிட் ஸ்னிஃபரா? என்னதான்டா நடக்குது இந்த உலகத்துல? இந்த மாதிரி அக்கல மோந்து பாக்குற எம்ப்ளாயிஸ் டியோட்ரண்ட் மேனுபேக்சரர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்காங்க. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன தெரியுமா? டியோட்ரண்டோட எஃபெக்டிவ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக டியோட்ரண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அக்கல மோந்து பாக்கணும். அதுக்கப்புறம் டியோட்ரண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் மோந்து பாக்கணும். அடுத்தது பல மணி நேரத்துக்கு அப்புறம் கூட இன்னொருத்தரவை மோந்து பாக்கணும். இப்படி மோந்து பார்த்து ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இதை வச்சுதான் அந்த ப்ராடக்ட் பெட் ஃபுட் டேஸ்டர். பல பேர் பாசமா வளர்க்குற நாயோட ஃபுட் எவ்வளவு முக்கியன்றத நீங்களே பாருங்க. ஏன்னா நாய்களுக்கான சாப்பாடை டேஸ்ட் பண்ணி செலக்ட் பண்றது மனுஷங்க தான். ஆனா உண்மையிலே மொத்தத்தையும் சாப்பிட்டலாம் டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா பெட்ஸுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத செக் பண்றதுக்காகத்தான். ஏன்னா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அது சாப்பிடாம போயிடுச்சுன்னா நஷ்டம் கம்பெனிக்கு தானே. இதுல வேலை செய்யறவங்களுக்கு நியூட்ரிஷனை பத்தியும் டேஸ்ட பத்தியும் நல்ல நாலேஜ் இருக்கணும். இந்த வேலைய பக்காவா செய்யறவங்களுக்கு கம்பெனி 40 $120,000 வரைக்கும் தராங்க. அதாவது வருஷத்துக்கு ஆவரேஜா ஒரு 60 லட்சம் வச்சுக்கோங்களேன். ஃபுட் ஸ்டைலிஸ்ட். இப்பெல்லாம் சமையல் நல்லா பண்றாங்களோ இல்லையோ, இன்ஸ்டாகிராம்ல சாப்பாடோட பிக்சரை நல்லா டெக்கரேட்டிவா போடுறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல சாப்பாடோட டேஸ்ட் மட்டும் இல்ல, அதோட பிரசன்டேஷனும் ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்தாலே மனசும் வயிறும் நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு அதை அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. சாப்பாட பிளேட்ல அழகா பிரசன்ட் பண்றதுதான் ஃபுட் ஸ்டைலிஸ்டோட வேலையே. இந்த வேலை ஏனோ தானோன்னு பண்ற வேலை கிடையாது. இந்த வேலை செய்யற ப்ரொஃபஷனலுக்கு ஒரு நாளைக்கு $850 தராங்க. அதாவது ஒரு நாளைக்கு 50,000 அதிகமா, அதுவும் பிளேட்ல அடுக்கிறதுக்காக. எம்பால்மர்ஸ். மூவிஸ்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன்ஸோட ஃபியூனரல்ஸ்ல இதை பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டியன் ரிலிஜியன்ஸ்ல பாடிஸ புதைக்கிற வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க. இதனால ஃபியூனரல்ஸ்க்கு வர எல்லாருமே அந்த பாடியை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது யாரும் பார்த்து பயந்துட கூடாது இல்ல, அதுக்காக தான் எம்பால்மர்ஸ கூப்பிடுவாங்க. இவங்க இறந்து போனவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுவாங்க. இது எதனாலனா இறந்து போனவங்க இறந்து போன மாதிரி தெரியக்கூடாது, சும்மா தூங்குன மாதிரி தான் தெரியணும். இந்த வேலைக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 40
$25,000. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $36,00,000. அதுவே இந்த ஃபீல்டுல நீங்க ப்ரொஃபஷனலா இருந்தா கிட்டத்தட்ட $64,000 தருவாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $51,00,000. பேப்பர் டவல் ஸ்னிஃபர், ஃபாட் ஸ்னிஃபர் பார்த்தாச்சு, ஆம்பிட் ஸ்னிஃபர் பார்த்தாச்சு. இப்போ பேப்பர் டவல் ஸ்னிஃபரை பத்தி பார்க்கலாம் வாங்க. மற்ற ரெண்டு வேலை மாதிரி இது மோசமான ஜாப் எல்லாம் கிடையாது, ஆனா ரொம்பவே கஷ்டமான வேலை. ஏன்னா பேப்பர் டவலுக்கு சுத்தமா ஸ்மெல்லே இருக்காது. இதை நீங்க யூஸ் பண்ணும் போதே கவனிச்சிருப்பீங்க. அதுவே வெட் வைப்ஸை யூஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா, பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். இதனால பேப்பர் டவல்ல ஸ்மெல்லே இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் பேப்பர் டவல் ஸ்னிஃபர்ஸ வேலைக்கு எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கணும். இந்த திறமையை யூஸ் பண்ணி பேப்பர் டவல்ல எந்த ஸ்மெல்லும் இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும். இந்த பேப்பர் டவல மோந்து பாக்குறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $52,000 தராங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வருஷத்துக்கு $42,00,000. கிரைம் சீன் கிளீனர், கிரைம் சீன் நடக்கிற இடத்துல ரத்தம் கண்டிப்பா தெரிச்சு கிடக்கும். அப்படி கிரைம் சீன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்களா என்ன? இல்ல இல்ல, கண்டிப்பா யாராவது ஒருத்தர் அந்த இடத்த கிளீன் பண்ணி ஆகணும்ல. இதுக்காகத்தான் ஸ்பெஷலா கிரைம் சீன் கிளீனர்ஸ் ஹயர் பண்றாங்க. இவங்க வேலை கிரைம் சீன் நடந்த இடத்த கிளியர் பண்றதுதான். இவங்க வேலை அங்க இருக்க ரத்தத்தை மட்டும் கிளியர் பண்றது கிடையாது, அந்த இடத்த மொத்தம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவாங்க. எதனாலனா அங்க இருக்க கிருமிகள் பரவி மத்த யாரையுமே இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். அது மட்டும் இல்ல, கிரைம் நடக்கிறதுக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் பாடி ஷேமிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளிநாடுகள்ல இதைத்தான் அவங்க வியாபாரமா பண்றாங்க. அதாவது அவங்க உடம்புல எந்த பாடி பார்ட் அழகா இருக்கோ அதை வச்சு அவங்க மாடலா மாறிடுறாங்க. இத காஸ்மெட்டிக் கம்பெனிஸும் பல கமர்ஷியல் கம்பெனிஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பாடி பார்ட்டுக்கு தேவையான மேனுபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கான மாடலா இவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, அழகான கண் இருக்கவங்களை வச்சு காஜல் அப்படின்னா மஸ்கரா அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பாங்க, அழகான கை இருக்கவங்களை வச்சு லோஷன் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரியான மாடலிங் பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 அதிகமா சம்பளம் தராங்க. இதனால மத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. யாருக்கு தெரியும், பின்னாடி அவங்க உங்களை விட பணக்காரர் ஆகலாம். ப்ரொஃபஷனல் ஸ்னக்லர், ஸ்மக்லர்னு சொல்லல ஸ்னக்லர்னு சொன்னேன். அதாவது பாசத்தோட அன்போட அரவணைச்சு கட்டி பிடிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் பாசத்தோட கட்டி பிடிக்கிறவங்க கிடைக்க மாட்டாங்கல்ல. பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா சந்தோஷத்தையும் நிம்மதியும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் இப்ப வழி வந்துருச்சு. உங்களுக்கு லவ் அதிகமா வேணுமா, உடனே இவங்கள வாடகைக்கு எடுத்துக்கலாம். இவங்க உங்கள மணிக்கணக்கா கட்டி பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்றதையும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் தருவாங்க. உடனே தப்பாலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அன்பு அளவுக்கு அதிகமா கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு நீங்க எக்கச்சக்கமா செலவு பண்ணணும். கட்டிப்பிடி வைத்தியத்தை ப்ரொஃபஷனா செய்யறவங்க வருஷத்துக்கு 700,000 to 5,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. சும்மா கட்டி பிடிக்கிறதுக்கே இவ்வளவு காசா அப்படின்னு தோணும். ஆனா இதுக்கும் ஏகப்பட்ட ட்ரைனிங் இருக்கு. அதாவது வர்றவங்க கிட்ட எப்படி அன்பா பேசணும், எப்படி எல்லாம் கட்டி பிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனாலும் வருஷத்துக்கு 5,00,000 அதிகம்தான்ல. இந்த வேலையெல்லாம் வெளிநாட்டுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா அதுதான் தப்பு. சில வேலைகள் இந்தியால அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல கூட இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணி கேட்டா கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே பயங்கர வைத்தறிச்சல்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் இந்த மாதிரியான வேலை இருக்குன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.